ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகர் போய் நேராக போய் ராஜாட்ட போனாரா, ராஜா எனக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்குது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு, மனதில் ஏதோ ஒரு கவலைகள் இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது எனக்கு வந்து கொஞ்சம் உதவிகள் பண்ணணும், அது பண்ணலன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ராஜா சொன்னாரா, சரி நிச்சயம் நான் பண்ணித்தரேன், 48 நாட்கள் ஒரு நாளைக்கு 20,000 தடவை அந்த சுவாமியினுடைய நாமத்தை நீங்கள் சொல்லணும், அப்படி 20,000 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கிட்ட நேரில் வாங்க, அந்த உங்களுக்கு தேவையான விஷயத்த எங்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரா. சரின்னு சொல்லிட்டு அவரும் போகிறார், டெய்லி 20,000 தடவை சொல்கிறார், ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, இப்படியே தொடர்ந்து பார்த்தார். 48 நாள் முடிஞ்சது, 48 நாள் முடிஞ்சு 10 நாள் முடிஞ்சு அவர் வரவே இல்லை, அடுத்த 10 நாள் முடிஞ்சு அவர் வரவே இல்லை, ரெண்டாவது வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டுருக்கார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அப்படியே போகும்போது ஒரு இடத்துல பெரிய கூட்டம், என்னப்பா அது பெரிய கூட்டமாக இருந்துட்டுருக்கு, யாருப்பா இருக்கா அப்படின்னு ஒன்னா, ஒருத்தர் வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார், யாருன்னு பார்த்துருக்கார். நேராக போனார், பார்த்தா இவர்கிட்ட அந்த அர்ச்சகர் வந்து கேட்டிருந்தார், எனக்கு உதவி பண்ணுங்க கேட்டிருந்தார். அப்பா அவர்கிட்ட போன உடனே, என்ன சுவாமி நீங்கள் வரவேன்னு சொன்னார், வரவே இல்லை, எதற்காக வரணும்னு கேட்டாராம். இன்னும் எப்படி கேட்குறேன், அதாவது எல்லாம் தரக்கூடிய இறைவன், அந்த இறைவனை வந்து நீங்கள் வேண்ட சொன்னில் எனக்குள்ள பெரிய ஞானம் பிறந்தது, எது உண்மை எது பொய், எது கிடைக்கும் எது கிடைக்காது, என்னத்தை யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிற விஷயம் எனக்குள்ளே தெரிஞ்சிடுது, அவனின்றி ஓரணவும் அசையாது, அதனால் எப்போ எது நடக்குமோ அது இறைவனே நிர்ணயித்து கொடுப்பா, அது தேவையான விஷயத்தை இறைவன் கொடுப்பார், நம்ம எதுக்கு கேட்கணும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். ராஜா சொன்னாரா, இதற்காகத்தான் உங்ககிட்ட அந்த ஜபத்தை ஜபிக்க சொன்னால், உங்களுக்குள்ளேயே சக்தி இருக்குது, உங்களுக்கு தெரியல, ஆலமரம் விதைக்கு ஆலமரம் இவ்வளோ பெருசாக வருங்கிறது தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னாராம். அவருக்குள்ளே அந்த இறைவன் போய் உட்காந்துட்டார். டெய்லி 20,000 தடவை ஜெபிக்கும் போது அந்த 48 நாள் உட்காரும்போது எவ்வளோ பெரிய மாற்றம். அதே மாதிரி தான் நமக்கு தெரியும், வரத்தை தரக்கூடியவள் மகாலட்சுமி, படிப்பை தரக்கூடியவள் சரஸ்வதி அம்பா, சக்தியை தரக்கூடிய துர்கை, எல்லாம் தெரியும், ஆனால் மறந்து கவலை இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுவோம். அதை நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதை சனா நிமிஷத்தில் மனசில் வச்சுட்டோம்னா போதும், நிச்சயம் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.